அனுதினமும் ஆசனாவில் இன்று இடுப்பை சுற்றியுள்ள கொழுப்பை குறைக்க வீரபத்ராசனம். நேராக நின்று மூச்சை உள்ளிழுத்தபடி கால்களை விரிக்க வேண்டும். சற்றே குதித்தும் கால்களை விரிக்கலாம். 3.5 முதல் 4 அடி தூரம் வரை விரிக்கலாம். இடது கால் பாதத்தை 45 முதல் 60 டிகிரி வரை வலது புறம் திருப்புங்கள். வலது கால் பாதத்தை 90 டிகிரி வரை வலது புறம் திருப்புங்கள். வலது குதிகாலும் இடது குதிகாலும் ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும். இப்பொழுது உடலை வலது புறம் திருப்ப வேண்டும். கைகளை மேலே கொண்டு சென்று இரு உள்ளங்கைகளையும் சேர்த்து கொள்ளுங்கள். வலது காலை மடக்குங்கள். வலது தொடை தரைக்கு இணையாக இருக்க வேண்டும். இடது கால் எந்த நெளிவும் இல்லாமல் நேராக இருக்க வேண்டும். முதலில் கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். மெல்ல மெல்ல பழகினால் சரியாகிவிடும். உடல் சற்றே பின்னால் வளைய வேண்டும். தலை சற்று பின்புறம் சாய வேண்டும். இந்த நிலையில் 10 முதல் 30 வினாடிகள் வரை இருக்கலாம். உடலில் வலி ஏற்பட்டால் ஒரு சில வினாடிகள் மட்டும் நின்றுவிட்டு பழைய நிலைக்கு வரலாம். சிறிது சிறிதாக நேரத்தை கூட்டலாம். இதே போல இடது பக்கமும் செய்யவும். இந்த ஆசனத்தை 3 முதல் 5 முறை செய்யலாம். இடுப்பு, கழுத்து, முழங்கால், பாதம் ஆகிய பகுதிகளில் வலி இருக்கும் பொழுது இதை செய்வதை தவிர்க்கவும். கழுத்தும் உடலும் விரைப்பாக இல்லாமல் இலகுவாக இருக்கும்படி பார்த்து கொள்ளவும். இடுப்பை சுற்றியுள்ள கொழுப்பை குறைக்க நினைப்பவர்களுக்கு இந்த ஆசனம் சிறந்த ஆசனம். மேலும் மார்பு விரிவடைந்து சுவாசம் எளிதாகும். கால்கள் வலுப்பெறும். கழுத்து இறுக்கம் தளரும். தோள்பட்டைகள் வலுப்பெறும். கவன குவிப்பு, உடல் ஸ்திரத்தன்மை ஆகியவை கூடும். மொத்த உடலுக்கும் புத்துணர்ச்சி கிடைக்கும். இந்த வீடியோவை வழங்கியோர் நீட் இல்லாம டாக்டராக BNYS எஸ் வைஷா யூனிவர்சிட்டி பெங்களூர். கான்டாக்ட் 9840444443. இதே போல் அனுதினமும் ஆசனாக்கள் பார்க்க சூரியன் FM Facebook பேஜை லைக் செய்யுங்கள். சூரியன் FM YouTube பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.